ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஜிசிசப்லேருந்து பெல்டெக்ஸ் காயினை எப்படி வித்ரா பண்ணுறது, வித்ரா பண்ணி நாம் பெல்டெக்ஸ் அஃபிஷியல் வேலெட்டுக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அந்த வீடியோ தான் முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஜிசிசப் வந்து லாகின் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதில் வந்து யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாகின் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கனால வந்து டைரெக்டாக சைனிங் உள்ளே போகுது. உள்ளே போனவுடனே இது நம்மளுக்கு கேட்கும், அப்டேட் பண்ண டெலிகிராம் ஐடி வந்து கொடுக்குறீங்களா இல்லை அப்படின்ட்டு. வேணான்னா நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தவுடனே நம்மளுக்கு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதுதான் நம்மளுடைய ஜிசிசி ஐடியோட ஸ்டேக்கிங். அதுக்கு முன்னாடி நம்ம காயின் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது ஆக்சுவலாக என்ன பிளான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது வந்து பழைய பிளானு, 18 மந்த் பிளான். அப்படியே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தால் மை ஸ்டேக்கிங், இதுதான் மை ஸ்டேக்கிங். நாங்கள் நாம் எவ்வளோ காயின் வந்து இந்த ஐடியில் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே மை ஸ்டேக்கிங்கில் காமிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் இந்த ஆரம்பருக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மை ரிவார்ட்ஸ், மை ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நாம் 15,000 காயின் வந்து ஸ்டேக்கிங் கொடுத்துருப்போம் 18 மாதம் பிளானில். 18 மாதம் பிளானில் வந்து நம்மளுக்கு 35% வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து 15,000 காயினில் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசல் வந்து ரெண்டுமே ஒன்றா வரும். நம்ம ஸ்டேக்கிங் பண்ண காயினும் அதுக்கே கொடுக்குறக்கூடிய மெச்சூரிட்டி வந்து ரெண்டு ஒன்றா ஸ்லாபில் வரும். ஸோ மொத்தமாக 11,787 காயின் வந்து இந்த ஐடியில் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஸ்டேக்கிங் ரெண்டு சேர்ந்து தாங்க வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு கிளாரிட்டி. இதில் நம்மளுக்கு மாதம் மாதம் எவ்வளோ க்ரெடிட் ஆகுது அதுவும் நம்ம பார்த்துடலாங்களா. இங்கே டைப் 1 இருக்குது, அவைலபிள் டைப் 1. இதில் தான் நம்ம வந்து கன்வெர்ட்ருக்கு வித்ரா இருக்குது. ஸோ நம்ம வித்ரா பண்ண போகிறோம். இந்த அவைலபிள் டைப் 1 டெய்லி நம்மளுக்கு எவ்வளோ வருது அந்த இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து நாம் இங்கே கிளிக் பண்ண போகிறோம். இந்த ஆரோ மார்க்கர்லேயே அங்கே இது கிளிக் பண்ணவுடனே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்மளுக்கு க்ரெடிட் ஆகுது அப்படின்றது ROI 37.5 காயின் வந்து டெய்லி நம்மளுக்கு க்ரெடிட் ஆகுது. ஸோ 37.5 காயின் வந்து 18 மாதம், நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுங்கள், 18 மாதத்துக்கு வந்து 540 நாட்கள் இன்ட்டு 37.5 காயின் வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 20,250 காயின் வந்து ஓவராலாக 18 மாதத்துக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது போக ஐடி வந்து க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ மெச்சூரிட்டியும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம், நம்மளுடைய ஸ்டேக்கிங் காயினும் அசலும் வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், ரெண்டு ஒன்றா தான் வெளியில் வருது. ஸோ இது வந்து 15,000 காயினுக்கு டெய்லி ROI நம்மளுக்கு அவுட் புட் வந்து 37.5 காயின் வந்து ரெண்டுமே சேர்ந்து வெளியில் வந்துட்டுருக்கு, ஸ்டேக்கிங்கு மெச்சூரிட்டி. இதுதான் உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி. ஸோ நம்ம இதில் வந்து எப்படி காயின் வந்து வித்ரா பண்ண போகிறோம் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறுபடியும் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே தள்ளிட்டு வாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு அவைலபிள் 1 இருக்குது, டைப் 1, இது 18 மாதம் பிளானு. அவைலபிள் 2 இருக்குது, இது வந்து 5 இயர்ஸ் பிளான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய பிளானில் வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அவைலபிள் டைப் 1, இதில் வித்ரா. வித்ரா வந்தவுடனே நம்மளுக்கு சூஸ் மெனுன்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெல்டெக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். செலக்ட் அமௌண்ட்டு, கன்வர்ஷன் அமௌண்ட்டு, இது வந்து இது பாருங்கள், நல்லா பாருங்கள். 18 மந்த் பிளானில் 1,000 காயின் இருக்குது, 2,000 காயின் இருக்குது, 5,000 காயின் இருக்குது. ஸோ 1,000 காயின் நம்ம இப்போ நம்மளுடைய அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்களன்னா 1,787 காயின் இருக்குது. ஸோ 1,787 காயின் வந்து எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா கன்வர்ஷன் அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்லாபு, 1,000, 2,000, 5,000. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ 1,000 காயின் மட்டும்தான் எடுக்க முடியும்.
ஸோ அது கீழே வந்து எக்ஸ்சேஞ்ச் லோடு பேலன்ஸ் அட்ரஸ் இருக்குது. இது வந்து ஜிசிசி ஐடியோட அட்ரஸ், எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ். இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து க்ரெடிட் ஆகும், ஜிசிசி ஐடியிலேயே வந்து க்ரெடிட் ஆகும். ஸோ நம்ம இப்போ கன்வெர்ட் கொடுக்கணும். கொடுத்தவுடனே நம்மளுக்கு என்டர் ஓடிபி கேட்குது, ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம ஓடிபி வந்து இந்த ஐடியில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து மெயில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி நம்ம காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஓடிபி லாங் ப்ரெஸ் பேஸ்ட். இப்போ இங்கே நம்ம ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நம்ம வித்ரா பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்போம், அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்தவுடனே இந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம வந்து டைம் ஓடிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளே நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ டைப் 1 டு எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் ரிக்வஸ்ட் வந்து ப்ரொசீடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டன் கொடுத்தவுடனே நம்மளுக்கு இப்போ நம்ம வெளியில் எடுத்தது வந்து கன்வர்ஷன் பண்ணது எக்ஸ்சேஞ்சில் இன்ஸ்டண்ட்டாக கிளிக் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து வேலெட்டுக்கு நம்ம மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஜிசிசி ஐடியிலே வந்து இன்ஸ்டண்ட்டாக கன்வர்ஷன் ஆகும், பிளேஸ் ஆகும். தென் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நாம் அஃபிஷியல் வேலெட்டுக்கு நம்ம வித்ரா பண்ணுறோம். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான், வித்ரா நவ். வித்ரா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ நாம் 1000 காயின் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும், ஏன்னா 1000 காயின் தான் இருக்குது, அதனால தான் நம்ம வந்து 1000 காயின் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம அதுவும் வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ மினிமம் இந்த பிளானில் பொறுத்த வரைக்கும் 1000, 2000, 5000 இவ்வளோ தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ நம்ம சூஸ் பெல்டெக்ஸ் வேலெட் அட்ரஸ். இப்போ வேலெட் அட்ரஸ் கேட்குது, நம்மளுடைய பெல்டெக்ஸ் வேலெட் அட்ரஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட பெல்டெக்ஸ் வேலெட் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணோம். பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே சென்ட் இருக்குது, இங்கே ரிசீவ் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜிசிசி ஐடியிலேருந்து நம்ம இந்த பெல்டெக்ஸ் வேலெட்டுக்கு ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவ் நம்ம கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு ஸ்கேனர் கோடு இருக்குது, கீழே வந்து அட்ரஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு டைம் கிளிக் பண்ண காப்பி ஆகிடும். இதை நம்ம இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பேஸ்ட், லாங் ப்ரெஸ்ஸு பேஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வித்ரா, சேம் அதே ப்ராசஸ் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோமோ, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு அட்ரஸ் இருந்தது, இதில் வந்து நம்ம வேலெட் அட்ரஸ்ஸு நம்ம கொடுக்கணும். ஸோ ஓடிபி இப்போ மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் வித்ரா ஓடிபி பாருங்கள். இதை நம்ம வந்து லாங் ப்ரெஸ் காப்பி பண்ணி நம்ம என்டர் ஓடிபி கொடுத்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் இந்த யூ கேன் ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற இதில் வந்து நம்மளுக்கு டைம் ஓடிட்டுருக்கு, அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து கன்ஃபார்ம் வித்ரா கொடுக்கணும். கொடுத்தவொடனே என்ன என்ன ஷோ பண்ணுது, ரிக்வஸ்ட் கன்ஃபார்ம்டு. நம்ம முழுமையாக வந்து நம்மளுடைய ஐடியில் 1000 காயினை வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு, பெல்டெக்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ யுவர் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ் வித்ரால் ரிக்வஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரம் நம்மளுக்குள்ளே ரிசீவ் ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.